रामानुजदयापहस्तं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्तदिग्मां सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे। ஸ்ரீ தத்துவமுக்தாகலாபம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர கிரந்தத்திலிருந்து விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சுவாமி தேசியன் அருளி செய்த இந்த கிரந்தம் ரொம்ப ரொம்ப உத்தமமாக சாஸ்திர லோகத்தில் பிரசித்தமா இருக்கு. சர்வஜத்துவம் தத்துவமுக்தாகலாபே அப்படிங்கிற தத்துவமுக்தாகலாபத்தை பார்த்தாலே தெரியும் தேசிகன் சர்வஜர் அப்படிங்கறதான். ஏன்னா எல்லா மதங்களும் அதுல இருக்கு. அது மாத்திரமில்ல, அதை படித்தாலே அவனே சர்வஜ்ஞனாயிடுவான் என்று சொல்ற மாதிரி தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடும் சாஸ்திர சம்பந்தமா அப்படின்னு அனுபவத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். உத்தமமான அந்த கிரந்தத்தில் இருக்கிற விஷயங்களை ஒரு ஒரு நாமமா அழகா சுருக்கி சொல்றார். ஒரு நாமத்தில் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது அங்க ஒரு விஷயம் அதோட முடிஞ்சிருங்கிறது கிடையாது, அதாவது ரொம்ப சுருக்கம் இது. 500 ஸ்லோகம் இருக்கு, அதில் ஸ்லோகங்கள்லாம் கம்பீரமாக இருக்கு, கம்பீரமான ஸ்லோகங்களில் கம்பீரமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதுக்கு வியாக்கியானம் தேசிகனே சாதிச்சிருக்கார் சர்வார்த்த சித்தி அப்படின்னு, இன்னும் அநேக வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அப்போ அதையெல்லாம் சுருக்கி நாமமாக ஒரு அறிமுகம் அப்படிங்கிற ரீதியில் இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு மாத்திரம்தான் இருக்கு. இங்கே சொல்றார் அந்த விஷயத்தை பற்றியான சர்ச்சையில் நம்ம அங்கே தான் பார்த்துக்கணும். இது நமக்கு சுருக்கி கொடுக்கறதும் அதுவும் ஒரு பரம அனுகிரகமாக இருக்கு. அதை திருக்குடந்த தேசியம் செஞ்சிருக்கார். அதில் இது வரைக்கும் தத்துவத்தாகலாபத்தில் ரெண்டு பாகம் ஆயிடுத்து. நமக்கு திரவிய ஜட திரவியத்தை பற்றியான ஒரு பாகம் முதல்ல ஜட திரவிய சரம் அப்படிங்கிறது ஆயிடுத்து. அடுத்து ஜீவாத்மாவை குறிச்சதான ஜீவசரம் அப்படிங்கிற பாகம் முடிஞ்சு போச்சு. இப்போ மூணாவது பாகம் ஆரம்பம். இதுக்கு நாயக சரம் என்று பெயர். நாயகன்னா சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், அவனை குறிச்சான விஷயங்கள்லாம் இந்த சரத்தில் வரப்போகிற அப்படின்னால நாயக சரம் அப்படின்னு பெயர். 292வது திருநாமத்திலேருந்து ஆரம்பித்து நாயக சரம். அதுக்கப்புறம் புத்தி சரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அத்ரவிய சரம்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டும் பின்னாடி வரப்போகுது. முதல்லே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சரத்துலேயும் ஸ்லோகத்தினுடைய எண்ணிக்கை கூடிண்டே வரும். இது பெருமாளுக்கு ஹாரம் பண்ணி சமர்ப்பித்தால் அந்த ஹாரத்தில் மேலே இருக்கிறத காட்டிலும் பதக்கங்கள்லாம் சார்பாளியோ அதில் மேலே இருக்கிறத காலம் கீழே கீழே ஆபரணங்கள்ல நிறையா கோர்த்து வச்சிருவா, நிறையா வைரங்கள்லாம் பதிச்சிருவா. மேலே இருக்கிறது சின்னதாக இருக்கும், அடுத்த பதக்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு மேலே சாத்திர பதக்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு மேலே சாத்திர பதக்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்படிதான் வரும். அந்த மாதிரி பெருமாளுக்கு சாத்திர மாதிரி இதை சமர்ப்பிச்சிருக்கார். இப்போ ஈஸ்வரனை குறித்து, பகவானை குறித்து, பரபிரம்மத்தை குறித்து, நாயகனை குறித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் 292வது திருநாமத்திலிருந்து ஆரம்பித்து பார்க்கணும். ஈச வேதைக்கம்யத்வேதாபாத்யத்வசாததஹ உபதேசானுமான ஈசானுமானதமனக்ஷமஹாம் சாஸ்திரயோனித்வ சாங்க்யாதிகிருதித்வய விரோதஹ நிமித்ததோபாதானத்வத்வயிகாதாரவேதிதாம் சூக்மஜீவாசித் விசிஷ்டேஷோபாதானத்வசாததஹ அப்படின்னு நம்ம மதத்தை அஞ்சு திருநாமங்களில் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் மதாந்தரங்களை பற்றி அடுத்த திருநாமத்திலேருந்து வருது. முதல்ல நம்ம மதத்தை பார்ப்போம். ஈச வேதைக்க கம்யத்துவ வேதாபாத்யத்துவ சாதகா அப்படின்னு முதல் திருநாமம் இருக்கு. பகவானானவன் வேதத்தினாலே மட்டுமே அறியப்படக்கூடியவன், வேதத்தினாலே பாதிக்கப்படக்கூடியவன் இல்லை அப்படின்னு ரெண்டு விஷயம் இதில் இருக்கு. ஈஸ்வரன் இருக்கான், பகவான் ஒருத்தர் இருக்கார், நம்மளை எல்லாம் ஆளக்கூடியவர், நம்மளை எல்லாம் சிருஷ்டிச்சவர், பகவான் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத
எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பம். எந்த பிரமாணத்துலன்னு தெரிஞ்சுக்கலாம், பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நடக்காது. ஏன்னா நேர பகவானை பார்க்க முடியாது யாராலையுமே. பகவான்கிறது ஆத்மஸ்வரூபம் தானே, அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம நேர கண்ணால பார்க்க முடியாது. நம்ம கோயில்ல பகவான் சேவிக்கிறோமே அப்படின்னா பகவானுடைய திருவேணியை சேவிக்கிறோம், பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறோம். பகவானுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கோம், பரமாத்மஸ்வரூபம் அப்படின்னு ஒண்ணு, அது சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மான்னு வேதம் எடுத்து சொல்றது அந்த ஆத்மஸ்வரூபத்தை. அது சத்ஸ்வரூபம், அது சித் ஸ்வரூபம், அது அனந்தஸ்வரூபம், அது ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்லாம் எடுத்து சொல்றது, அது அமலஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது வந்து நம்மளால பார்க்க முடியாது, பிரத்யக்ஷமா கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ரூபம் கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு ரூபம் இருந்தால் தானே கண்ணால் பார்க்க முடியும், ரூபம் கிடையாது. கண்ணாலையும் பார்க்க முடியாது, வேற இந்தி எந்த இந்திரியத்தினாலுமே தெரிஞ்சிக்க முடியாது. அதனால பிரத்யக்ஷத்தினால பகவானை தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது இது எல்லாரும் ஒத்துன்றிருக்கா, எல்லா சாஸ்திரகாரனுமே ஒத்துன்றிருக்கா, வாஸ்தவம் தான். பகவானை தெரிஞ்சிக்க முடியாது மாத்திரம் என்ன, இன்னொரு ஆத்மாவையும் நம்மளால அதாவது ஜீவாத்மாவே நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அவனவன் தன்னுடைய ஆத்மாவை வேணா பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கலாம் நான் அப்படின்னு நமக்கு பிரத்யக்ஷமா தெரியுது. பிரத்யக்ஷனா ஸ்வயம் பிரகாசமா தெரியுது. இங்க நான் அப்படிங்கறத எனக்கு யாரும் வந்து சொல்ல வேண்டாம், நான்கிறது எனக்கே தெரியும், என் ஆத்மா எனக்கு தெரியும். ஆனா இன்னொரு ஆத்மா இருக்கா இல்லையோ, இன்னொருத்தர் அவர் அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்றோம் இல்லையோ, அந்த ஆத்மாவை நம்ம பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியாது. அந்த சரீரத்துக்குள்ள அவர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஊகிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு சரீரம் இருக்கப்படினாலையும் அந்த சரீரத்துல பிரவிற்த்தி எல்லாம் இருக்கிறபடினாலையும் அவர் ஞானத்தோடு கூட அவர் பேசுறார், அவர் செய்கிறார், அவர் ஓடுறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓ இந்த சரீரத்துக்குள்ள நாம் இருக்கா மாதிரி அந்த சரீரத்துக்குள்ள அவர் இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றோம். இந்த சரீரத்துக்குள்ள நாம இருக்கோம், பேசுறோம், ஓடுறோம், செய்யறோம், எல்லாம் பண்றோம் இல்லையோ. அப்போ அதுவும் அங்க ஒரு சரீரம் பேசுறது, ஓடுறது, சாடுறது அப்படின்னா இங்க நான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல நான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஊகிச்சு வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர நேர பார்க்க முடியாது, பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது. ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறதுலயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்போ ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும், இன்னொரு மனுஷனே நூத்தன் இருக்காங்கிறதையே நம்ம பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியலன்னா ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கறத நம்ம பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியாது. எனக்குமே பிற ஆத்மா பிரத்யக்ஷமாக ஆகாது. அப்புறம் ஈஸ்வரனை வேற எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது மதம் இருக்கு. பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது எல்லாரும் ஒத்துட்டா விட்டுருவோம். அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு, அது கிடையாதுன்னுட்டார். அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பகவான் இருக்கான்ங்கிறத வேதத்தினால மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஈஸ்வரன் இருக்கான் எப்படி தெரியும்னா வேதத்துல சொல்லியிருக்கு, பிரம்மன் தான் ஜெகத்தை சிருஷ்டிச்சது அப்படின்னும், பிரம்மன் தான் ரட்சிக்கும் அப்படின்னும், பிரம்மன் தான் நமக்கு சம்ஹாரம் பண்ணும் எல்லாத்தையுமே வேதம் எடுத்து சொல்ற பண்ணினால ஓ அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம வேதத்து மூலமாக தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற எந்த பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இதுவே பகவானுக்கு ஒரு பெருமை. வேதைக்க கம்யத்துவம், வேதத்தினால மட்டும் தெரிஞ்சுக்கப்படக்கூடியவன் அப்படிங்கிறதே அவனுடைய ஒரு பெருமையில் அது ஒண்ணு. இப்போ அனுமானமா ஏன் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதையும் விஸ்தாரமா சொல்ற. அதாவது நியாயமதம் நையாயிகால் மதத்துல பகவான அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், ஊகிச்சுக்கலாம் அப்படிங்கிற, நம்மளா சிருஷ்டிச்சவர் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஊகிச்சுக்கலாம். இந்த பர்வதங்கள் இந்த சமுத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கு, இந்த பூமியை சிருஷ்டிச்சவர் யாரு அப்படி ஒருத்தர் இருக்கணும். யாரும் சிருஷ்டிக்கலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சிருஷ்டிக்காட்டா அது வராது, யாரோ சிருஷ்டிச்சுதானே வரும் அப்படின்னா சில அனுமானங்கள் நிறைய அனுமானம் பண்றா அவா. இதே மாதிரி நிறைய அனுமானம் இருக்கு. இந்த அனுமானங்கள்னாலையும் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தாந்தம். ஏன்னா இந்த அனுமானம்லாம் தப்பு, அதை பற்றி அடுத்த திருநாமத்தில் வரப்போகுது. அவள் சொல்கிற அனுமானம் என்ன, அதில் என்ன தோஷம் இருக்குது, எல்லாம் அடுத்ததில் வரப்போகுது. சிவாஷியத்திலையும் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது, தேசிகனும் விஸ்தாரமாக சாதிச்சிருக்கேன். இப்போ நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டால், பகவானை பிரத்யக்ஷமாகவும் தெரிஞ்சிக்க முடியாது, பகவானை அனுமானத்தினாலையும் ஊகிச்சும் தெரிஞ்சிக்க முடியாது. ஊகிச்சு தெரிஞ்சிருந்தாலும் அறக்குறையாக இருக்கும். பின்ன எப்படின்னு கேட்டால் வேதத்தில் சொன்னதுனால ஒத்துக்கிறோம் நாம். அதனால வேதைக்கு கம்யா, வேதத்தினாலே மட்டுமே அறியப்படுபவன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு பெருமை. அடுத்தது இதை வேத அபாத்தியத்துவம் அப்படிங்கிறார். வேதத்தை மறுக்க முடியாது. அதாவது இதில் என்ன ஆட்சேபம் கேட்டால், ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு வேதம் சொல்லிட்டுனா
அத நான் மறுக்கிறேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார். வேதம் சொன்னதையே மறுக்கிறேன். எதால மறுக்கிறேன்னா, நான் பிரத்யக்ஷத்தினால மறுக்கிறேன், நான் அனுமானத்தினால மறுக்கிறேன், நான் மறுபடியும் வேற ஒரு வாக்கியத்தினால மறுக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன். ஈஸ்வரன் இருக்கான்னு வேதம் சொல்லிருக்கு. அஸ்தி பிரம்மா அப்படின்னு சொல்லிருக்கேன்னு வச்சுப்போம். சதேவ சோமேதம் அக்ராசி ஏகமேவ, ஒரு பிரம்மம் இருந்ததுலாம் வேதம் சொல்லிருக்கு. பிரத்யக்ஷத்தினால நான் மறுக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன் கேள்வி கேட்கிறவ. ஏன்னா ஈஸ்வரன் இருந்தா பிரத்யக்ஷமா தெரியணுமே, பிரத்யக்ஷமா தெரியாதபடினால ஈஸ்வரன் இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு வருஷம் அங்க இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னா, நம்ம போய் பாக்குறோம், கண்ணுக்கு தெரிஞ்சா அது அங்க இருக்குன்னு அர்த்தம், கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தம், அப்படிதானே? அப்ப அதே மாதிரி ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியணுமே, என் கண்ணுக்கோ என் மனசுக்கோ இதுக்கோ ஏதாவது ஒரு இந்திரியத்துக்கு தெரியணுமோ இல்லையோ, ஒண்ணுக்கும் தெரியல அப்படின்னா அப்ப அவர் இல்லைன்னு அர்த்தம். அதனால ஈஸ்வரன் இருக்கான்னு வேதம் சொன்னா கூட அது ஒத்துக்க முடியாது, ஏன்னா அது பிரத்யக்ஷத்துக்கு நேர் எதிராக இருக்கு. ஈஸ்வரன் இல்லைங்கிறதான் பிரத்யக்ஷமா தெரியறது இன்னும் ஒரு ஆக்ஷேபம். ரெண்டாவது ஆக்ஷேபம், அனுமானத்தினாலையும் விரோதம் வரும். எப்படின்னு கேட்டா, நீங்க ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு சொல்ற வேதம், இந்த ஈஸ்வரன் தான் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். எப்படிப்பட்ட ஈஸ்வரன் அப்படின்னா, உலகை சிருஷ்டிச்சவர், அவருக்கு சரீரம் கிடையாது அப்படின்னு இருக்கு. அது இப்போ அனுமானத்துக்கு விரோதம். ஏன்னு கேட்டா, ஒருத்தர் ஒரு வஸ்துவை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா அவருக்கு சரீரம் இருந்தால் தான் சிருஷ்டிக்க முடியும். சரீரத்தினால்தானே கை காலெலாம் இருந்தால் தானே அவர் ஒரு ஒரு குயவன் ஒரு பானையை உண்டாக்குறார் அப்படின்னா, கை காலெலாம் இருக்குது அதனால் அதை வச்சு பானையை உண்டாக்குறார். கை கிடையாது, கால் கிடையாது, மனசு கிடையாது, இந்திரியங்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா அவர் எப்படி சிருஷ்டிக்க முடியும்? வேதம் என்ன பண்ணுறதுன்னா, ஈஸ்வரன் சிருஷ்டிக்கிறாங்கன்னு சொல்கிறது, ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறது. அப்போ சரீரமும் இல்லைன்னா அவர் எப்படி சிருஷ்டிப்பார்? சிருஷ்டிக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது அனுமானத்துக்கு விருத்தமாக இருக்கும். ஏன்னா யார் சிருஷ்டி பண்ணுறாளோ, யார் ஒரு வஸ்துவை உண்டாக்குறாளோ அவளுக்கெல்லாம் சரீரம் இருக்குது, அவெல்லாம் கர்மவசியர், அப்படிப்பட்டவாள் தான் கர்த்தாவாக இருப்பாள், செய்கிறவாளாக இருப்பாள். ஈஸ்வரனுக்கு கர்மமும் கிடையாது, ஈஸ்வரனுக்கு சரீரமும் கிடையாது, ஈஸ்வரனுக்கு மனசும் கிடையாதுன்னா அவள் சிருஷ்டிக்கிறவராக ஆக முடியாது. அதனால் வேதம் சொல்கிறது நம்மளுடைய அனுமானத்துக்கு ஊகத்துக்கு விருத்தமாக இருக்குது. இது ரெண்டாவது. மூணாவது சப்தம். சப்தம் என்னன்னு கேட்டா, கபில மகரிஷி சாங்கிய சாஸ்திரம் பண்ணியிருக்கார், அதுல ஈஸ்வரன் இல்லைங்கிறத சொல்லிருக்காரு அவர். கபில மகரிஷி பெரிய மகரிஷி தான், மகரிஷியில ரொம்ப கொண்டாடத்தக்கவராக இருந்தார். அவருடைய சாங்கிய சாஸ்திரத்துல ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லிருக்காரு. அப்ப வேதம் ஈஸ்வரன் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா கபில மகரிஷி ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லிருக்காரு இல்லையோ. அதனால இந்த ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு வேதம் சொல்றதுக்கு மூணு பாதகம் இருக்கு. பிரத்யக்ஷமும் பாதகமாக இருக்கு, அனுமானமும் பாதகமாக இருக்கு, சப்தமும் பாதகமாக இருக்கு. பிரத்யக்ஷம் எப்படி பாதகமாக இருக்குன்னா, ஈஸ்வரன் இருக்கார்னா நேரம் தெரியணும், தெரியல. அனுமானம் எப்படி பாதகமாக இருக்குன்னா, ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னா கை காலோட கூட சரீரத்தோடு கூட புண்ணிய பாபங்கள்லாம் எல்லாம் செய்கிறவராக இருந்து சிருஷ்டிக்கணும். ஆனால் அப்படி இல்லையே. சப்தம் எப்படி பாதகமாக இருக்குன்னா, கபில மகரிஷி ஆகமத்தில் ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்னபடினாலே அப்படின்னு மூணு ஆக்ஷேபம் வரேன். அதுக்கு சமாதானம் சொல்கிறார், அப்படி கிடையாது, வேதத்தை மறுக்க முடியாது அப்படின்னுட்டார். வேதம் ஈஸ்வரன் இருக்க அப்படின்னு வேதம் சொன்னதை எந்த பிரமாணத்தினாலையும் மறுக்க முடியாது. இப்போ வரிசையாக பார்ப்போம். முதல்ல பிரத்யக்ஷத்தினாலே மறுக்கிறேன்னா, ஈஸ்வரன் இருக்காருன்னா கண்ணுக்கு தெரியணுமே, கண்ணுக்கு தெரியாதபடினால ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா அப்படி சொல்ல முடியாதுன்னு விட்டேன். ஏன்னா எது தெரியலையோ அது இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. தெரியக்கூடிய வஸ்து தெரியலைன்னா அது இல்லைன்னு சொல்லலாம். தெரியக்கூடாத வஸ்து இருக்குல்லையோ, தெரியறதுக்கு யோக்கியதை இல்லாத வஸ்து, என்ன பண்ணாலுமே கண்ணுக்கு தெரியாதுன்னு ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அந்தகாரத்தில் அதாவது இருட்டில் ஒருத்தன் போய் பார்க்குறான், இருட்டில் போய் அங்கே போய் குடம் இருக்கான் பார்க்கணும்னு போகிறான் வச்சுப்போம். போனால் அவன் கண்ணுக்கு தெரியல இருட்டில், அதனால குடம் இல்லை, ஏன்னா இருந்தால் கண்ணுக்கு தெரியுமே அதனால் குடம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அது பேசலை. கண்ணுக்கு தெரியலையே இல்லை அப்படின்னா, வெளிச்சத்தில் கண்ணுக்கு தெரியலைன்னா தான் இல்லைன்னு அர்த்தம், இருட்டில் கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இருட்டில் அது கண்ணுக்கு தெரியக்கூடியதா இல்லை, கண்ணுக்கு தெரியக்கூடியதான வஸ்து கண்ணுக்கு தெரியாத போனால் தான் அது இல்லைன்னு சொல்லணும். இருட்டாக இருக்கும்போது கண்ணுக்கு தெரியக்கூடியதே இல்லையே, இருட்டில் எந்த வஸ்துமே கண்ணுக்கு தெரியாதே. ஒரு வஸ்து கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா வெளிச்சம் இருக்கணும், வெளிச்சம் இல்லைட்டா அதுக்கு யோகியதை போயிடுறது, கண்ணுக்கு தெரியற யோகியதை கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சில வஸ்துக்கள் எப்போவுமே கண்ணுக்கு தெரியாது. முதல்ல சொன்ன மாதிரி பர ஆத்மா, அதாவது வேறொரு ஜீவாத்மா, நான் இல்லாமல் மற்ற ஒருத்தர்,
அவர் கூட தான் நமக்கு கண்ணுக்கு தெரியல, பிரத்யட்சமா எந்த இந்திரியத்தினாலும் அவர் தெரிஞ்சுக்க முடியல, மனசினால கூட தெரிஞ்சுக்க முடியாத வர அனுமானம் தான் பண்றோம். அவ இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அனுமானம் பண்றோம்னு வச்சுக்கோம். அவர் இருந்தார்னா கண்ணுக்கு தெரியுமே, அது தெரியலையே. அவர் சரியம் தானே கண்ணுக்கு தெரியுது, இந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியலையே, அதனால ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சமாதானம் சொல்றோம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய தகுதியுள்ள ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாத போனால் அது இல்லைன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியக்கூடிய தகுதி இல்லாத வஸ்து அவர் கண்ணுக்கு தெரியலன்னா கூட அதை வச்சு அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஈஸ்வரன் அப்படிப்பட்டவர் தான், அவர் கண்ணுக்கு தெரியக்கூடியவர் அல்ல, கண்ணுக்கு தெரிய தகுதி கிடையாது அவருக்கு. அதனால அவர் வேதத்தினாலதான் அவரை தெரிஞ்சுக்க முடியும். அதனால பிரத்யக்ஷங்கிறது எல்லா இடத்துலயுமே பாதகம் ஆகாது, சில இடத்துலலாம் அது பாதகமாகும் அப்படிங்கறத சொல்லி இதை கண்டிச்சுட்டார். அடுத்து ரெண்டாவது அனுமானம். அனுமானம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஈஸ்வரன் இருந்தான்னா அப்ப வந்து சரீரம் இருக்கணும் அவருக்கு, அப்படிப்பட்டவர் தான் சிருஷ்டிக்க முடியும், இல்லட்டா சிருஷ்டிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு, அனுமானத்துக்கும் வேதத்துக்கும் விரோதம் தான், வேதம் தான் முக்கியம், அனுமானம் முக்கியம் கிடையாது. அனுமானங்கிறது வெறும் தர்க்கம் மட்டும்தான், அதுக்கு அவ்வளோ பலம் கிடையாது. பிரத்யக்ஷம் அளவு அனுமானத்துக்கு பலம் கிடையாது, இல்லை வேதம் அளவு அனுமானத்துக்கு பலம் கிடையாது. அப்போ அனுமானம் வேதம் ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேதம் தான் பிரபலம், அனுமானத்தை தள்ளிடணும். வேதம் வந்து ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்றது, அனுமானம் ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்றதும் வச்சுக்கோங்க, அனுமானத்தை தள்ளிட்டு வேதம் சொல்றது தான் எடுத்துக்கணும். அது அந்தந்த பிரமாணத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு இல்லையோ, அனுமானங்கிறது வெறும் ஊகம் தானே. ஒரு உதாரணம் சொன்னா, நரசிர கபாலம் சுச்சி அப்படின்னா, மனுஷனுடைய மண்ட ஓடு இருக்கேன், அந்த மண்ட ஓடு சுத்தமானது அப்படின்னு ஒருத்தர் அனுமானம் பண்ணா வச்சுக்கோங்க, இது ஒரு காரணம் சொல்றான் அது சுத்தமா இருக்கு அப்படின்னா அது தப்பு, ஏன்னா வேதத்துக்கு விருத்தம். மண்டை ஓடு அசுத்தம்னு வேதம் சொல்லியிருக்கு, அதை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, தொட்டா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு விருத்தமா மண்டை ஓடு சுத்தம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அந்த அனுமானம் தப்பு அப்படின்னு தான் ஆகும். அந்த மாதிரி யாகத்துல செய்யக்கூடிய பசுவதம்னு ஒண்ணு இருக்கு, அது ஹிம்சை அப்படின்னு ஒருத்தன் அனுமானம் பண்ணானா அந்த அனுமானம் தப்பு, ஏன்னா வேதத்துல வந்து அது ஹிம்சை இல்லைன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு லோகத்திலேயே கூட. நம்ம என்ன பண்றோம் கேட்டோம்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த அனுமானம் பண்றான்னு வச்சுப்போம், அதை இன்னொருத்தர் பெரியவர் வந்து அதுக்கு நேர் எதிராக சொல்றான் அப்படின்னு வச்சுப்போம். ஒருத்தர் அனுமானம் பண்றான், அனுமானம் பண்ணி ஊகிச்சு இன்னைக்கு இந்த மரத்துல நல்ல பழங்கள்லாம் வரும், இல்லை அடுத்த மாதம் நிறையா பழங்கள்லாம் வரும் அப்படி ஊகிச்சு சொல்கிறோம் வச்சுப்போம். இதே வேற ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறார், ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து இல்லை பழங்கள்லாம் வராது பாதில் அப்படிங்கிறார். என்ன அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறோம் வச்சுப்போம், பெரியவர் வார்த்தையில் மதிப்பு இருக்கும், அவர் நல்ல பெரியவராக இருந்தால் அப்போ அதுதான் பலமாக இருக்கும் இவனுடைய அனுமானத்தை காட்டும். அதனால் அனுமானங்கிறது தப்புன்னு பின்னாடி சொல்ல போகிறார். இன்னொன்று, அனுமானத்தினால எப்படி மறுக்கிறது தான் பெரிய கஷ்டம். இப்போ ஈஸ்வனுக்கு சரீரம் கிடையாது அப்படின்னு அனுமானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஈஸ்வரன் இருந்தால் தான் அவனுக்கு சரீரம் இருக்கா இல்லையான்னு பிரச்சனை வரும். ஆனால் ஈஸ்வரனே இல்லைன்னா ஈஸ்வரனே இருக்கானுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன்னா வேதத்தை வச்சு தானே கண்டுபிடிக்கணும். அப்போது அனுமானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, இந்த லோகத்தை எல்லாம் யார் சிருஷ்டிச்சாரோ அவருக்கு சரீரம் கிடையாதுன்னா லோகத்தெல்லாம் யார் சிருஷ்டிச்சான்னு முதல்ல கேள்வி வரும், அது வேதத்தில் சொல்லியிருக்கு. இல்லை சரீரம் இல்லாதவர் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கலை அப்படின்னா வந்து சுத்தி வளர்ச்சி அனுமானம்லாம் பண்ணணும், அதனுடைய சர்ச்சையெல்லாம் அதில் இருக்குது. எதுவானாலும் அனுமானங்கிறது பிரபலமாகாது. வேதம் சொல்றத மீறி நான் அனுமானத்தினாலே சில காரியங்கள் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சா ஈஸ்வரன் மாத்திரம் இல்லை, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாதுன்னு எல்லாம் கிடையாதுன்னு ஆயிடும். சொர்க்கம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சார், வேதம் சொல்றதுதான் நம்புறோம். இப்போ அனுமானத்தினால சொர்க்கம்னா ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஸ்தாபிச்சா வச்சுக்கோங்க, அப்போ சொர்க்கம் இல்லைன்னு ஆயிடும். அப்போ சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, புண்ணியம் இல்லை, பாபம் இல்லைன்னு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும். அதனால அனுமானத்தை நம்ம பெருசாக வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது, கபிலருடைய ஆகமம் சொல்லியிருக்கார். கபிலர் சொன்ன சாங்கிய சாஸ்திரத்தில் ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதனால் அது பாதகமாகாது, ஏன்னா கபிலர் சொன்ன சாங்கிய சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ அது கொஞ்சம் தோஷத்தோடு வந்தது, இது சிவாஷியத்திலே இருக்கு. கபிலருடைய சாங்கியம் புருஷனாக இருந்த புருஷன் பண்ணது தானே, புருஷன் பண்ணதானே அதுக்கு ஏதாவது தோஷம் இருக்கும், வேதத்தில் ஒரு தோஷமும் கிடையாது, வேதம் நித்தியமாக இருக்குது. அனாதி நித்தன அவிச்சின்ன சம்பிரதாயங்கிறார்,
அனாதிகாலமா இருக்கு, சம்பிரதாயம் மாறாம இருக்கு, சம்பிரதாயம் விடாம வந்துட்டு இருக்கு. அதனால வேதங்கிறது நித்தியமானது. ஆனா கபிலருடைய ஆகமங்கிறது புருஷன் பண்ணது. இப்ப அவருக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டு தோஷங்கள்லாம் வரலாம். அதனால அவர் சொன்னது அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, கபிலருடைய வாதம் மொத்தம் மனு முதலான மகரிஷியுடைய வாதத்துக்கு நேர் எதிராக இருக்கு. மனு மனுஸ்மிருதி பண்ணிருக்கார், யாஜ்ஞவல்க்கியர் யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி பண்ணியிருக்கார். இவா எல்லாருமே அவளுடைய ஸ்மிருதிகள்ல சீமன் நாராயணன் தான் லோகத்தை சிருஷ்டிச்சாருங்கிறத ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கான், விஸ்தாரமாவே சொல்லியிருக்கான். அதுக்கு நேர் எதிராக கபில சொல்லியிருக்கார், நாராயணன் ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கார் அவர். அதனால மனு மகரிஷி, யாஜ்ஞவல்க்கர், அப்புறம் இன்னும் அநேக மகரிஷிகள், தக்ஷர் முதலான மகரிஷிகள் சொன்னதுக்கெல்லாம் நேர் எதிரா சோனகர், எத்தனையோ மகரிஷிகள் இருக்கா, அவ சொன்னதுக்கெல்லாம் நேர் எதிரா இவர் இருக்கிற அப்படின்னால இவர் சொன்னதை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கபிலர் சொன்னதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டார். ஆக இந்த ரீதியில வேதத்தினாலேயே பகவானை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னதும், அந்த வேதத்தினாலே தெரிஞ்சுக்கக்கூடிய பகவானை இன்னொரு பிரமாணத்தினாலும் மறுக்க முடியாது. பகவான் இருக்காருங்கிறத இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கூடிய மாத்திரம் இல்லை, பகவான் இல்லைன்னும் எந்த புராணத்திலையும் சொல்ல முடியாது. வேதம் சொன்னதை மீறி அதுங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார். அடுத்த திருநாமம், உபதேசானுமான ஈசானுமான தமனக்ஷமஹ. இதுதான் முன்னாடி சொன்ன விஷயம், அனுமானத்தினாலே ஈஸ்வரன் உண்டு என்று சாதிக்கிற மதம் நியாய மதம். நியாய மதத்தில் உதயனாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லுவாள், அவருக்கு ரொம்ப கௌரவம். பாரத தேசத்தில் இருந்த பெரிய மகான்களில் தார்சனிக புருஷர்களில் உதயனாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தார், ரொம்ப கௌரவம் அவருக்கு. எந்த அளவு கௌரவம் அப்படின்னா, நம்ம விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்திலே பகவத் ராமானுஜருடைய சிஷ்யருக்கு மடப்பள்ளி அச்சான் அப்படின்னு இருந்தார் இல்லையோ, பிரணதார்த்தி ஹராச்சாரியர், அவருக்கு வேதாந்த உதயனர் அப்படின்னு பிரதம். வேதாந்தத்துக்கு இவர் உதயனாச்சாரியர் மாதிரி இன்னொரு உதயனர், ரொம்ப பெரிய கவியாக இருந்தா காளிதாசன் அப்படின்னு பேர் கொடுப்பான் இருக்கு. ஏன்னா காளிதாசன் மாதிரி இவர் கவி அப்படிங்கிற மாதிரி இவர் சாஸ்திரத்தில் மகா நிபுணராக இருந்தார் அந்த மடப்பள்ளியாச்சான். மகா நிபுணராக இருந்தபடினால அவருக்கு ஒரு பிருதம் கொடுக்கணுங்கிறதுக்காக உதயனருங்கிற பிருதத்தை அவருக்கு கொடுத்துட்டான். நியாய சாஸ்திரத்தில் உதயனர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி நம்ம வேதாந்த சாஸ்திரத்துக்கு இவர் இருக்கார் அப்படின்னு பிருதம் பிருதத்தை கொடுத்தது எம்பெருமானாரே, சாட்சாத் பகவத் ராமானுஜரே அந்த பிருதத்தை கொடுத்துருக்கேன். அப்படின்னா உதயனாச்சாரியர் அத்தனை பிரசித்தமாக இருந்திருக்காருன்னு தெரியுது ஒரு காலத்தில். இன்றைக்கும் ரொம்ப பிரசித்தம், உதயனன் பேரை தெரியாதவா யாரும் கிடையாது. இதில் தரிசன லோகத்தில் சாஸ்திரம் படித்தவா எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் நியாய சாஸ்திரத்தில் பல புஸ்தகங்கள் பண்ணியிருக்கார். அதில் ஒரு புஸ்தகம் நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு புஸ்தகம், அதில் தான் ஈஸ்வரனை பற்றி எழுதியிருக்கார். அதில் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு 18 அனுமானம் சொல்லியிருக்கார் அவர், ஊகிச்சு சொல்கிறாராம் அவர். 18 அனுமானம் சொல்லியிருக்கார், இத்த 18 காரணங்கள்னாலே ஈஸ்வரன் இருக்காருங்கிறத நான் ஊகிக்கிறேன் அப்படின்னார். வேதம் சொல்லிருக்கே அப்படின்னா வேதம் சொல்கிறத ஒத்துக்கிறேன், அந்த வேதத்துக்கு அனுகூலமாக தான் ஊகிக்கிறேங்கிறார். வேதம் சொல்கிறது இருக்குங்கிறது சொல்கிறதுக்கு தான், வேதம் சொன்ன விஷயம் சரிங்கிறது சொல்கிறதுக்கு தான் நான் அனுமானம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்து நியாயசாஸ்திரத்தில் இருக்க விசாரங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறதையும் ஸ்தாபிக்கிறார் அனுமானத்து மூலமாக. இப்போது ரொம்ப அழகான புஸ்தகம் அது, நியாய குசுமாஞ்சலி அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். சுவாமி தேசிகன்லாம் அடிக்கடி கையாளுற வழக்கம் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம். இன்னும் சொல்லப்போனால் தேசிகனுக்கு உதயனாச்சாரியங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் உதயனாச்சாரியர் எந்த ஸ்டைலில் எழுதினாரோ அதே ஸ்டைலில் தான் நியாய சித்தாந்தனும் புஸ்தகம் தேசியன் பண்ணிருக்கார். அவர் நியாய குசுமாஞ்சலி பண்ண மாதிரி இப்போ நியாய சித்தாந்தம்னு ஒன்று பண்ணியிருக்கார். அதில் உதயனாச்சாரியருடைய பாணி அந்த ரீதி அதே அனுசரித்து அப்படியே பண்ணுறார் சுவாமி தேசிகன். அதனால் இவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுது. உதயனாச்சாரியர் அவ்வளோ பெரியவர், அவர் சொன்ன விஷயமும் ரொம்ப பெருசு, ஈஸ்வர அனுமானங்களை ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். ஆனால் அது தப்பு அப்படின்னு இருக்கார் தேசிகன், அந்த அனுமானங்கள்லாம் தப்பு, பகவானை அனுமானத்தினாலே சாதிச்சிட முடியாது, அனுமானத்தினால புரிஞ்சிக்க முடியாது. அது உதாரணத்துக்கு நிறைய அனுமானம் சொல்லியிருக்காரு, உதாரணத்துக்கு ரெண்டு மூணு அனுமானம் பார்க்கலாம். முதல்ல ஒரு அனுமானம் உபதேச அனுமான, இந்த திருநாமத்தில் இருக்கு உபதேச அனுமானம்னு ஒரு அனுமானம். அதாவது இப்போ தர்மத்தை நமக்கு உபதேசம் செய்கிறது யார் அப்படின்னா ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியாளுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணது யாருன்னா அவளுடைய ஆச்சாரியர்கள்.
அவளுக்கு உபதேசம் பண்ணது யாருன்னா அவர்களுடைய ஆச்சாரியர்கள். இப்படிதான் இருக்கு. அப்போ முதல் முதல்ல தர்மம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அந்த தர்மத்தை உபதேசம் பண்ணுதாரு. இது தர்மம், இது அதர்மம் அப்படிங்கிறத முதல் முதல்ல உபதேசம் பண்ணது யார் அப்படின்னா ஈஸ்வரன். அதனால ஈஸ்வரன் அனுமானம் ஆகும். அப்படி முதல்ல யாரோ ஒருத்தர் உபதேசம் பண்ணவே தானே, அதை பின்பற்றி எல்லாரும் பண்ணியிருக்கா பின்னாடி. முதல்ல ஆரம்பத்தில் யாராவது ஒருத்தர் சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் ஒருத்தர் பண்ணணும். லோகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கும் போதே இது தர்மம் இது அதர்மம் அப்படின்னு வியவஸ்தையும் ஏற்படுத்தி தர்மா தர்மத்தை உபதேசம் பண்ணியிருக்கணும் ஒருத்தர். அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி இந்த அனுமானம் வீணாச்சாரிய செஞ்ச அனுமானம். இது தப்புன்னு கண்டிச்சிருக்க. ஏன் அப்படின்னா முதல் முதல்ல தர்மத்தை உபதேசம் பண்ணது யாரு அப்படின்னு தான் அனுமானம் பண்ணிருக்கோங்கோ. முதல் முதல்லன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்துல பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்துல உபதேசம் பண்ண ஒருத்தர் இருக்கணுமே அப்படின்னா. சரி, பிரளயம் சிருஷ்டி அப்படின்னா உண்டுங்கிறது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? பிரளயம்னு ஒன்று இருந்தது ரொம்ப நாள், அதுக்கப்புறம் சிருஷ்டின்னு ஒன்று நடந்தது அப்படிங்கிறதா எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, வேதத்தில் சொல்லியிருக்கு. சிருஷ்டி நடந்தால் அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு பிரளயம் நடக்கும், பிரளயம் நடந்தால் அப்புறம் மறுபடியும் சிருஷ்டி நடக்கும் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்படின்னா அதே வேதம் பிரளயத்தை சொல்லும் போதே சிருஷ்டியை சொல்லும் போதே அந்த சிருஷ்டியை பண்ணவன் ஈஸ்வரனுங்கிறத சேர்த்து தான் சொல்கிறது. பிரளயத்தை சொல்லும் போதே இந்த சம்ஹாரத்தை பண்ணவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறத சேர்த்து தான் சொல்லுது. வெறும் பிரளயம் சிருஷ்டியை சொல்லலை. வேதத்தில் எங்கே எடுத்து பார்த்தாலும் சரி பிரளயத்தை சிருஷ்டியை சொல்லும்போது கூடவே ஈஸ்வரனையும் சேர்த்து தான் சொல்கிறது. அப்போ அந்த வேதத்தினாலே ஈஸ்வரன் இருக்காங்கிறது சித்திச்சு கொடுத்தேன். அதாவது பிரளயம் இருக்குங்கிறது எப்படி வேதத்தினால ஏற்படுறதோ, சிருஷ்டி இருக்குங்கிறது எப்படி வேதத்தினால ஏற்பட்டதோ, அதே மாதிரி ஈஸ்வரன் இருக்காங்கிறதும் வேதத்தினால ஏற்பட்டு போச்சு. அப்போ ஏற்பட்ட இந்த விஷயத்தை அனுமானம் பண்ணக்கூடாது. எப்போவுமே அனுமானங்கிறது தெரிஞ்ச விஷயத்தில் வராது, தெரியாத விஷயத்தில் அனுமானம் வரும். ஏன்னா ஈஸ்வரன் இருக்காங்கிறது தெரிஞ்சு போயிடுதோ இல்லையோ வேதத்தினால, அதனால அனுமானம் பண்ணுறதுக்கு இங்கே பிரசக்தியே இல்லை, அனுமானமே வராது. தெரிஞ்ச விஷயத்தில் அனுமானம் பண்ணால் தோஷம், அது அனுமானம் பண்ண முடியாது. இப்படிதான் இருக்கு. அதனால உங்கள் அனுமானம் வராது அப்படின்னு விட்டார். இல்லை, பிரளயம் இருக்குங்கிறதோ சிருஷ்டி இருக்குங்கிறதோ வேதத்தினால தெரிஞ்சுக்கல, அதையும் நாங்கள் அனுமானத்தினால தான் பண்ணுறோம். எப்போ இப்போ சிருஷ்டி இருக்கோ அப்போ கட்டாயம் பிரளயம் இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அனுமானம் தப்பு. சிருஷ்டி இருந்தால் பிரளயம் இருக்கணும்னு அனுமானம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிரளயமே இல்லாமல் சிருஷ்டியே இருந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம், என்ன தோஷம்? இந்த அனுமானத்தில் எப்போவுமே எதிர்கேள்வி ஒன்று வரும், அந்த எதிர்கேள்விக்கு பதில் இருந்தால் தான் அனுமானம் சரியாகும், இல்லாட்டா அனுமானம் தப்பாயிடும். பொதுவாக எல்லா அனுமானத்திலும் அப்படி தான். இது இல்லாட்டா என்னன்னு ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு ஆன்சர் கையில் இருக்கணும், பதில் கையில் இருக்கணும், அப்போ தான் அந்த அனுமானம் சரியாகும். ஒருத்தன் புகையை பார்த்தான், புகையை பார்த்துட்டு அங்கே தீ இருக்குன்னு அனுமானம் பண்ணுறான், அக்னி இருக்குன்னு. மேலே புகையை மட்டும் பார்த்தான், நெருப்பு பார்க்கல. புகையை பார்த்த உடனே நெருப்பு அனுமானம் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ அங்கே என்ன கேள்வி வரும்னா, புகை இருந்தால் நெருப்பு இருக்கணுமா என்ன, நெருப்பு இல்லாட்டா என்னன்னு ஒரு கேள்வி வரும். புகை இருக்க வாஸ்தவம்தான், நெருப்பு இல்லாட்டா என்னன்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் கையில் வச்சுக்கிறாங்க, அப்போ தான் அனுமானம் பண்ண முடியும். என்ன பதில் கையில் வச்சுருக்காங்கன்னா, நெருப்பு இல்லாட்டா புகையே வராது, நெருப்பு இருக்கவே தானே புகை வருது, நெருப்புங்கிறது புகை காரணமாக இருக்குது, நெருப்புலேருந்து தானே புகை வரும். அதனால் அங்கே புகை இருந்தால் நெருப்பு இருக்கணுமா நான் இல்லாட்டா போட்டோமே அப்படின்னா, இல்லாட்டா புகையே வராது, புகையே வராது போயிடும். எப்போ புகை வருதோ அப்போ கட்டாயம் நெருப்பு இருக்கணும், ஏன்னா அது காரணமான அப்படின்னாலே அப்படின்னு ஒரு பதில். இந்த மாதிரி எந்த அனுமானத்துலையும் இந்த மாதிரி ஒரு பதில் இருக்கணும். கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்கணும் அனுமானத்தில், இல்லாட்டா அந்த அனுமானம் தப்பாயிடும். இப்போ சிருஷ்டி இருக்குது பிரளயம் இருக்குங்கிறத நான் அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறேன். எப்போ பிரளயம் இருக்கோ அப்போ சிருஷ்டி, எப்போ சிருஷ்டி இருக்கோ அப்போ பிரளயம் இருக்குது. அப்படின்னா சிருஷ்டி இருக்குது பிரளயமே இல்லாத போட்டோமே, இல்லாட்டா என்னன்னு ஒரு கேள்வி வரும், அதுக்கு அனுமானத்தில் பதில் கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம்னு கேட்டால், இந்த அனுமானங்கள்லாம் ரொம்ப நம்ப வேண்டாம், அதெல்லாம் ஓரளவு மாத்திரம் வச்சுண்டு. பின்ன என்னன்னு கேட்டால், வேதம் வேதத்தில் பிரளயத்தை சொல்கிறது, வேதத்தில் சிருஷ்டியை சொல்கிறது, அதனால் இருக்குது அப்படின்னா அதே வேதத்திலே தான் பிரளயத்தையும் சிருஷ்டியும் சொன்ன அதே வேதமே தான் அந்த பிரளயத்தையும் சிருஷ்டியும் பண்ணுறவர் ஈஸ்வரன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறது. அதனால் வேதம் சொல்கிறதுனாலேயே ஈஸ்வரன் ஏற்பட்டுடுவான், அதனால் அனுமானம் பண்ணுறது தேவையில்லை என்ன ஆகிடும். அதே மாதிரி அடுத்து இன்னொரு அனுமானம் ஒன்று பார்க்கலாம், முக்கியமான ஒரு அனுமானம். இது காரியத்துவ அனுமானம், சக்கரத்திருக்கத்துவ அனுமானம் பெயர். அதாவது இந்த பர்வதம் சமுத்திரம்
முதலான கூடிய இந்த பூமி இந்த நட்சத்திரங்கள் எத்தனை இருக்கு இது எல்லாத்தையும் சிருஷ்டிச்சவன் ஈஸ்வரன் அனுமானம். எப்போ இதெல்லாம் உண்டாயிருக்கோ அப்போ இதை யாரோ ஒருத்தர் சிருஷ்டிச்சாக்கணும். யாரும் சிருஷ்டிக்காம எந்த காரியமும் தானே வந்துடாது. எதுவானாலும் சரி, ஒரு பெரிய கட்டடம் இருக்குன்னு வச்சுப்போம், 100 அடுக்கு மாடியில பெரிய கட்டடம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 100 அடுக்கு மாடி கட்டடம் தானே வந்துருத்துன்னு யாரும் சொல்றது இல்லை. இதை யாரோ ஒருத்தன் படை சிருஷ்டிச்சிருக்கான், யாரோ ஒருத்தன் இந்த கட்டடத்தை கட்டியிருக்கான் அப்படின்னு தானே யோசிக்கிறோம். அப்போ என்ன லாகவம் அவனுக்கு, அவன் எப்படிப்பட்ட நிபுணனா இருப்பான் இப்படி 100 அடுக்கு கட்டியிருக்கானே அப்படின்னு தான் நான் நினைப்போம். அதனால அதே மாதிரிதான் பர்வதம்னா இந்த பர்வதத்தை சிருஷ்டிச்சவன் யாரு, சமுத்திரம்னா இந்த சமுத்திரத்தை சிருஷ்டிச்சவன். அப்ப யாரோ ஒருத்தன் சர்வசக்தனா இருந்து எல்லாத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி உடையவனா இருந்து இதையெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான் அப்படின்னு அனுமானம். யாரும் இல்லாமல், கர்த்தாவே இல்லாமல், சிருஷ்டிக்கிறே இல்லாமல் ஒரு வஸ்து வந்தது அப்படிங்கிறது கிடையாது லோகத்துல. அப்படி இருந்தா எல்லா வஸ்தும் தானா வரட்டுமே, ஏன் வரமாட்டேங்கிறது? கர்த்தா இருந்தா தானே எல்லாம் உண்டாகிறது, அப்படிதான் பார்த்துருக்கோம். அதனால லோகத்துக்கெல்லாம் கர்த்தா யாருனா ஈஸ்வரன் அனுமானம் பண்ணணும் அப்படிங்கிறார். இது விஷயம் ரொம்ப அழகான விஷயம். அவர் சொன்னது ஒரு விதத்தில் பார்த்தா அழகா இருக்கு, ஆனால் அதுல என்ன ஒரு கஷ்டம்னு கேட்டா, அனுமானத்தினால ஈஸ்வரன் இருக்கான், லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவர் இருக்கார் அப்படின்னா, அப்ப அந்த ஈஸ்வரன் கர்மவசியனா தான் இருப்பான், அவன் சரீரத்தோட தான் இருப்பான்னு வரும். ஏன்னா அனுமானத்தினாலே இந்த படைச்சவர் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு சாதிக்கிறோம் வச்சுக்கோம். அப்ப லோகத்துல அவன் படைச்சவன்கிறவர் எப்படின்னு நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம், அதை வச்சுட்டு தான் அனுமானம் பண்றோம். இப்படி படைச்சவர் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற மனசுல வச்சுட்டு அப்படி அனுமானம் பண்றோம். அப்ப நம்ம மனசுல இருக்கக்கூடிய கர்த்தா இருக்கிற இல்லையோ படைக்கிறவர், அவர் எப்படி இருக்காருன்னா புண்ணிய பாபத்துக்கு வசப்பட்டவரா இருக்கார். ஏன்னா அப்படிதான பார்த்துருக்கோம், நாம கை கால் உடையவரா இருக்கார். லோகத்துல யார் யார் சிருஷ்டிக்கிறாளோ, யார் யார் கட்டடங்கள்லாம் கட்டுறாளோ, அதெல்லாம் பார்த்தா புண்ணிய பாபத்துக்கு வசப்பட்டு பைசாவுக்காக கட்டடங்கள்லாம் கட்டுறா அப்படிதான் பார்த்துருக்கோம். கை கால் கூட இருக்கக்கூடியவா கஷ்டப்பட்டு கட்டடத்தை கட்டிருக்கான்னு தானே பார்த்துருக்கோம். அப்போ அதே மாதிரி ஈஸ்வரன் அப்படி விதமாக ஒரு கர்த்தா ஆக முடியும், அவனும் கை காலோட இருக்கிறவன், அவனும் புண்ணிய பாபத்தோடு இருக்கிறவன், அவனும் கஷ்டப்பட்டு கட்டினவன் அப்படின்னு தான் வரும். அதுவே தவிர வேற விதமாக வராது. சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்றதெல்லாம் அனுமானத்தில் வராது. அப்போ இப்படி ஒரு ஈஸ்வரன் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, நாம சொல்ற ஈஸ்வரன் இல்லாமல் சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிக்கக்கூடியவனா சர்வஜ்ஞனா சர்வசக்தனா அப்படி ஒரு ஈஸ்வரனை சாதிக்க முடியாது. ஏன்னா அனுமானத்தினாலே ஒரு வஸ்து கிடைக்கும் போது அதை நம்ம இஷ்டப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிதான் இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னோன்னா, ஒருத்தர் வந்து புகையை பார்த்து நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணுறான். மலையில் மலைக்கு மேலே புகை இருக்கு, புகை இருக்கு, இவன் கீழே இருக்கான், கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிற புகையை பார்த்து அங்கே அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கத்தில் நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணுறான். அந்த நெருப்பு சுடாது அப்படின்னு அவர்கிட்ட, ஏன் அப்படின்னா இவன் அனுமானம் பண்ணுறான், நான் அனுமானம் பண்ணுறேன் அந்த நெருப்பு சுடாது அப்படின்னா ஒன்று அனுமானம் தப்பு. ஏன்னு கேட்டால் நெருப்பு நம்ம எப்படி பார்த்துருக்கோம், மலையில் இருக்கிற நெருப்பு சுடாத நெருப்பு அனுமானம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நெருப்பு நம்ம பார்த்த நெருப்பெல்லாம் சுடுற நெருப்பாக தான் இருக்குது. அப்போ நம்ம அனுமானம் பண்ணுற நெருப்பும் சுடுற நெருப்பாக தான் இருக்கும், அதுக்கு நேரெதிராக வராது. அது மாதிரி நம்ம பார்க்குற கர்த்தாலாம் எப்படிப்பட்டவன்னா, கை கால் உள்ளவரா, புண்ணிய பாபத்துக்கு வசப்பட்டவரா, கஷ்டப்பட்டு செய்கிறவரா தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ உலகத்தை படைச்சவர் ஒருத்தர் இருக்காருன்னு அனுமானம் பண்ணால் அவரும் கை கால் உள்ளவர் அப்படிதான் இருப்பாரே தவிர, நான் ஒரு வித்தியாசமாக ஒருத்தர் அனுமானம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. வித்தியாசமாக ஒன்றெல்லாம் அனுமானம் பண்ண முடியாது, இருக்கிறபடி தான் அனுமானம் பண்ண முடியும். அதனால இந்த அனுமானமும் தப்பு. இந்த அனுமானத்தில் நிறைய தோஷங்கள்லாம் இருக்கு, பல தோஷங்கள்லாம் சுவாமி தேசியன் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கார். இந்த கிரந்தத்தில் இன்னும் நியாய சித்தாந்தத்தில் அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லியிருக்க. இன்னும் சொல்ல போனோம்னா 9 ஸ்லோகத்தில் ஈஸ்வரானுமான கண்டனம் இருக்கு. தத்துவ உத்தா கலபத்தில் 9 ஸ்லோகம் இருக்கு ஈஸ்வரானுமானம் தப்பு அப்படிங்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அனுமானத்தினால ஈஸ்வரனை தெரிஞ்சிருந்தா அதில் பிரச்சனை இருக்கு, அது கேள்விக்கு உரியதாயிடும், அது ஆக்ஷேபத்துக்கு உரியதாயிடும். நாளைக்கு இன்னொருத்த வந்து கேள்வி கேட்பான், நீ சொல்ற அனுமானம் தப்புன்னு. அவன் நம்மளை காட்டில் புத்திசாலியாக தான் நினச்சிப்போம், இந்த அனுமானத்தை தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அவன் சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கு அவனை காட்டில் புத்திசாலியாக ஒருத்தர் வரணும், அவருக்கு வர வரைக்கும் அவன் சொல்றது தான் நிற்கும். அப்போ ஈஸ்வரன் இல்லைன்னே ஆயிடும். அதனால இந்த வம்பெல்லாம் இருக்கு. வேதம் சொல்லியிருக்கு ஈஸ்வரன் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். நீ வேதத்தை நம்பினா நம்ப நம்பாட்டா போ.
உண்பாடு. அனுமானஞ்சனா ரெண்டு பேர் உட்காந்து வாதம் பண்ணி ஸ்தாபிக்கணும், இதுல அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதனால நையாயிக்கால் சொல்ற அனுமானங்கள்லாம் தப்புங்கிறத ஸ்தாபிச்சு அனுமானத்தினாலே ஈஸ்வரனை சாதிக்க முடியாது, வேதத்தினால்தான் ஈஸ்வரன் இருக்கான்ங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சவர். உபதேசானுமான ஈசானுமான தமன க்ஷமஹா அப்படின்னு இந்த திருநாமம். அடுத்த திருநாமம் சாஸ்திரியோனித்வ சாங்கியாதிகிருதி த்வய விரோதா. இதுல சீபாஷ்யத்துல ஒரு விஷயத்தை எடுத்து சர்ச்சை பண்ற இந்த திருநாமத்துல. சீபாஷ்யத்துல சாஸ்திரயோனித்வ அதிகரணம் ஒரு அதிகரணம் இருக்கு, இன்னொரு விஷயம். அதுலதான் முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதாவது பகவானை அனுமானத்தினாலே சாதிக்க முடியாது. சாஸ்திர யோனித்வாத் சூத்திரம், சாஸ்திரம்னா வேதம், யோனினா காரணம், வேதம் தான் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம், வேற காரணம் கிடையாது அப்படிங்கிறது அந்த அதிகரணத்துல விஷயம். வேதம் தவிர வேற காரணத்தினாலே பெருமாளை தெரிஞ்சிக்க முடியாது, பரபிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது அந்த சாஸ்திரிய வடித்துவ அதிகரணத்துல விஷயம். அதுல ஏன் அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அந்த அனுமானங்கள்லாம் தப்பு அப்படிங்கிறத விஸ்தாரமா சொல்லியிருக்கார். இன்னொரு அதிகரணம் இருக்கு, சாங்கியாதிகரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரசானுபூத்தி அதிகரணம் அப்படின்னு சீவாஷ்யத்துல அதுக்கு பெயர். அது சாங்கிய மதத்தை கண்டிக்கிற அதிகரணம். அந்த அதிகரணத்துல சொன்ன ஒரு விஷயத்துக்கும் இந்த அதிகரணத்துல சொன்ன ஒரு விஷயத்துக்கும் விரோதம் வருதுன்னு கேள்வி கேட்டிருந்து விரோதம் கிடையாது அப்படின்னு தேசியம் ஸ்தாபிச்சிருக்க அந்த விஷயம்தான் இந்த திருநாமத்துல இருக்கு. என்ன அப்படி விரோதம் அப்படின்னா, சாஸ்திரியோனித்வ அதிகரணத்துல என்ன பண்றக்கார், ஈஸ்வரன் அனுமானம் பண்ண முடியாதுன்ட்டார். நான் அனுமானம் பண்றேன்னு ஒருத்தன், லோகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டிச்சவர் ஒருத்தர் இருக்கணும், எந்த ஒரு அச்சேதனமானாலும் சரி, அது சேத்தனம் இல்லாட்டா அதுக்கு எந்த காரியத்தையும் பண்ண முடியாது, எந்த அச்சேதன வசதி எதுவானாலும் சரி. இப்போ பகவான் சிருஷ்டிக்கெல்லாம் வச்சுப்போம், லோகம் எப்படி உண்டாச்சு, பரமாணுலேருந்து உண்டாச்சுன்னு சொல்லணும், முதல்ல எல்லாம் சூக்ஷமா அணு அணுவா இருந்து அதுலேருந்து உண்டாச்சுன்னா அந்த பரமாணுலேருந்து லோகத்தை உண்டாக்குறோம்னு ஒருத்தன் வேணும், இல்லாட்டா அது உண்டாக்க முடியாது. ஆனால் பரமாணுங்கிறது அச்சேத்தனம் தானே, அறிவில்லாத வஸ்து தானே, ஜடம் இல்லாத வஸ்து தானே, அச்சேத்தனமான வஸ்துகள்லாம் தானே பிரவிற்த்தி செய்யாது, அது யாராவது செஞ்சு வைக்கணும். இப்போ என் பக்கத்தில் புஸ்தகம் இருக்கு, இந்த புஸ்தகத்தை மூடணும் அப்படின்னா தானாக மூடாது, நான் கையை வச்சு மூடினாதான் உண்டு, அது திறக்கணும் அப்படின்னா நான் திறந்தா தான் உண்டு, இந்த புஸ்தகத்துக்கு மேலே எடுத்து வச்சு பேனாவை வைக்கணும் அப்படின்னா நான் எடுத்து வச்சாதான் உண்டு. அச்சேதனங்கள்லாம் தானாக காரியம் செய்யாது. ஒரு சேத்தனன், சேத்தனா ஞானம் உடையவன் யாராவது ஒருத்தன் அது செய்ய வைக்கணும், அப்படிதானே இருக்கு. அப்போ அதே மாதிரி ரீதியில் பரமாணுன்னு ஒன்று இருக்கு, லோகத்துக்கெல்லாம் காரணமாக ரொம்ப சூக்ஷமாக இருக்கு, இந்த பரமாணுலேருந்து லோகம் உண்டாச்சு அப்படின்னா பரமாணுலேருந்து லோகத்தை உண்டாக்குறதுக்கு ஒருத்தர் வேணும், அப்போ தான் அது உண்டாக்க முடியும். ரெண்டு பரமாணு சேர்ந்தது அப்படின்னா எப்படி சேர்ந்தது அப்படின்லாம் இருக்கும். அதனால் சாஸ்திரியோனித்வ அதிகரணத்தில் என்ன சொல்கிறான்னா, நியாய மதத்தில் ரெண்டு பரமாணு ஒன்று சேர்ந்து அதன் மூலமாக கிரமேண ஜகத்துக்கள்லாம் வந்தது, உலகமெல்லாம் வந்தது அப்படின்னா அதை சேர வைக்கிறவர், உலகத்தையெல்லாம் வரவழைக்கிறவர், சிருஷ்டிக்கிறவர் ஒரு சேத்தனம் ஒருத்தன் இருக்கணும், இல்லாட்டா அச்சேத்தனம் தானாக நகராது, இனி கூட நகராது. அவர் தான் ஈஸ்வரன் எப்படின்னு அனுமானம் பண்ணும்போது அந்த அனுமானத்தை கண்டிச்சுட்டார். அவெல்லாம் நெய்யாய்கள் பண்ணுற அனுமானம் தப்பு, அதை கண்டிச்சுட்டார். இதே சாங்கியாதிகாரத்தில் இதுக்கு நேர் எதிராக ஒரு விஷயம் இருக்கு. சாங்கியாதிகாரத்தில் சாங்கிய மதம், கபிலர் சொன்னது தான் சாங்கிய மதம், அவர் தான் ஈஸ்வரனே கிடையாதுன்னு சொல்றவர், ஈஸ்வரன் இல்லாமையே பிரகிருதி அப்படிலேருந்து லோகம் உண்டாச்சுங்கிறவர். இந்த பரமாணுங்கிற மாதிரி பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கு, பிரகிருதியிலேருந்து லோகம் உண்டாச்சு, உலகம் எல்லாம் உண்டாச்சுன்னார். பிரகிருதியிலேருந்து எப்படி உண்டாக முடியும், பிரகிருதி அச்சேதனமாச்சே, சேத்தனன் இருந்தால் தானே அந்த பிரகிருதியை ஒரு அசைக்க வைக்க முடியும், ஏதாவது காரியம் செஞ்சு வைக்க முடியும். அச்சேதனத்தினால எப்படி வந்தாச்சுன்னா, அச்சேதன வஸ்து சேத்தனம் இல்லாமையே தானாக செய்யுங்கிறவர். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கார், பால் வந்து தயிராக மாறுறது, பால் தயிராக மாறுறதுக்கு நம்ம என்ன மாத்திரத்துக்கு ஏதாவது நம்ம எதாவது பண்ணிட்டு இருக்கோமா, ஒன்றும் கிடையாது, பாலே தானே தயிராக மாறுறது, பாலை தயிராக மாற்றுறதுக்காக நம்ம வந்து மாத்திரத்துக்கு இதாக அதில் குட்டி அதில் ஒன்று பண்ணுறோம், ஒன்றும் கிடையாது. பால் தயிராக மாறுறது, ஜலமானது பனிக்கட்டியாக மாறுறது, பனிக்கட்டி மறுபடியும் ஜலமாக மாறுறது, இதெல்லாம் எப்படி மாறிச்சு, ஜலம் எப்படி பனிக்கட்டியாச்சு,
அந்த ஜலத்தை எடுத்து வச்சு பண்ணி கட்டி ஆக்குறோமா நம்ம பிள்ளையே, அதுவே ஸ்வயமே தான் ஆறுது. அதனால அச்சேத்திரங்கள்லாம் ஸ்வயமே கூட மாறலாம், ஸ்வயமே கூட வேற வேற வஸ்துக்களை உண்டாக்க முடியும் அச்சேத்தனத்தினால அப்படின்னு அவ சாங்கிய மதம் அந்த மதத்தை கண்டிச்சிருக்காரு. தானா ஆக முடியாது, ஈஸ்வரன் இல்லாமல் அச்சேத்திரங்கள்லாம் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தன் இருந்தால் தான் செயல்படுமே தவிர யாரும் இல்லாத செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கு. சாங்கியன் வந்து யாருமே இல்லாமையே அச்சேதனம் செயல்படுறதுன்னு சொல்லச்சா அது முடியாது, யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் செயல்படும் நீங்கள் சொல்லியிருக்காரு. அங்கே இதே விஷயத்த நைய்யாயிகன் சொல்கிறான், பரமாவணிலேருந்து உலகம் உண்டாச்சு, யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் இது உலகத்தை உண்டாக்க முடியும், இல்லாட்டா அச்சேதன வஸ்துலாம் செயல்படாது அப்படின்னு சொல்லிச்சா அந்த அனுமானத்தை கண்டிச்சுட்டேன், அது தப்புன்னு அங்கே சொல்லியிருக்கார். இதே விஷயத்தை தான் நையாய்க்கு சொல்லும்போது அவன் தப்புன்னுட்டார். இப்போ அதே விஷயத்தையே சாங்கியன்கிட்ட இவர் சொல்கிறார். பிற கேள்வின்னா அச்சேதனங்கள்லாம் தானாக தான் செயல்படும் அப்படின்னு சாங்கியன் சொன்னது தப்பு. அச்சேதங்கள் தானாக செயல்படாது அப்படின்னு நையாய்க்கு சொன்னால் அதையும் தப்புன்னு இருக்கார். அச்சேதனங்கள் தானாக செயல்படும் சாங்கியன் சொன்னால் அதையும் தப்புன்னு இருக்கார். இப்போ எல்லாத்தையும் தப்பு அப்படின்னா என்ன என்ன இதுதான் தத்துவம், நீ சொன்னதே ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கே அப்படின்னு கேள்வி வந்தால் அதுக்கு சமாதானம் சொல்கிற. இந்த ரெண்டு விஷயத்தில் சொன்னதுக்கும் விரோதம் கிடையாது அப்படிங்கிறது தேசியன் ஸ்தாபிச்சிருக்கார். தேசியன் சொன்ன விஷயம் இது, ரொம்ப கடினமான விஷயம் இது. அதாவது பதில் என்ன அப்படின்னு கேட்டான்னா, சாங்கிய மதத்தில் அவளுக்கு ஈஸ்வரன் தேவை கிடையாது. அவளுக்கு ஈஸ்வரன் ஒருத்தன் இல்லைன்னு சொல்லணும்னு அவளுக்கு எண்ணம். அதனால் என்ன பண்ணிட்டா, எப்படி பால் தயிராக மாறுறதோ, எப்படி ஜலம் வந்து பனிக்கட்டியாக மாறுறதோ, அப்படின்னா லோகத்தில் வஸ்துக்கள்லாம் தானே மாறும் அப்படின்னு அவள் சொன்னால் அது தப்புன்னுட்டார். தானே மாறும் நீ சொல்லக்கூடாது, ஏன்னா சேத்தனன் இல்லாமல் அச்சேத்தனன் தானாக மாற முடியாது அப்படின்னுட்டார். அதனால அதை வச்சுட்டு ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான அனுமானம் பண்றேன்னா அதுவும் தப்புன்னுட்டார். அதாவது சாங்கியன் சொன்னது ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்காக அனுமானம், நையாயிகன் சொன்னது ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக அந்த அனுமானம். இவர் எம்பெருமானார் நம்ம மொத்தத்தில் சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த அனுமானத்தினால ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்ல முடியாது, ரெண்டும் சொல்ல முடியாது. அனுமானத்தினால ரெண்டுமே ஸ்தாபிக்க முடியாது, அதனால ரெண்டையும் விட்டுடுங்கோ, விட்டுட்டு வேதத்துக்கிட்ட வாங்கோ அப்படின்னார். ஈஸ்வரன் கட்டாயம் இருந்தால் தானே லோகம் வரும், அதனால் அதை வச்சு ஈஸ்வரனுமானா அது கிடையாதுன்னுட்ட. ஈஸ்வரன் இல்லாமல் கூட வரலாம், ஈஸ்வரன் இல்லாமல் கூட வரும் அப்படின்னு நான் அனுமானம் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் தப்புன்னுட்டேன். நீ அனுமானம் பண்ணக்கூடாது, ஈஸ்வரன் இல்லாமல் கூட லோகம் வருங்கிறத உன்னால் அனுமானம் பண்ண முடியாதுன்னு, அது நீ அனுமானமாக சொன்னால் தப்பு அப்படிங்கிறார். ஏன்னா அப்போ அவன் சாங்கிய மதத்தை சொன்னதை கண்டித்து அனுமானம் சொல்லக்கூடாது, அந்த இடத்துலையும் ஈஸ்வரன் இருக்கான்னு சொன்னால் அப்போ ஈஸ்வரன் அனுமானம் பண்ணலாம் தான் ஆகும் அப்படின்னா, பண்ணலான்னு சொல்கிறதுக்காக சொல்லலை, சாங்கிய மதம் சொல்கிறது தப்பு. ஈஸ்வரனே இல்லை தானாகவே மாறும் அப்படின்னு சாங்கிய மதத்தில் அனுமானம் பண்ணுறது தப்பு, ஈஸ்வரன் தான் மாத்திரான் அப்படின்னு நியாய மதத்தில் அனுமானம் பண்ணுறதும் தப்பு. அதாவது வேதம் சொல்கிற விஷயம் இது, வேதம் சொல்கிற விஷயத்தை நையாய்கன் ஸ்தாபிக்கிறான், வேதம் சொல்கிற விஷயத்தை சாங்கியன் கண்டிக்கிறான். ஆனால் இவர் சொன்னார், வேதம் சொல்கிற விஷயத்தை நீ ஸ்தாபிக்கவும் வேண்டாம், நீ கண்டிக்கவும் வேண்டாம், ரெண்டும் பண்ண வேண்டாம், வேதம் சொல்கிறது போரும் அவ்வளோதான். ஸ்தாபித்தா என்ன ஆகும் கேட்டான்னா, வேதம் சொல்கிற விஷயத்தை நீ ஸ்தாபிச்சுட்டேன்னா அப்புறம் வேதம் எதுக்கு இருக்குது? வேதங்கிறது எப்பவுமே இன்னொரு விஷயத்தினால தெரியாதது, இன்னொரு பிரமாணத்தினால தெரியாத விஷயத்தை தான் வேதம் சொல்லும், தெரிஞ்ச விஷயத்தை வேதம் சொல்லாது எப்பவுமே. அப்போ நீ அனுமானத்தினால தெரிஞ்சுன்னுட்டேன் அப்படின்னா அது வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்துடும், வேதம் சொல்லாது எப்பவுமே. சொர்க்கத்துக்கு போகணும்னா யாகம் பண்ணு அப்படின்னு வேதம் சொல்லும், மோட்சத்துக்கு போகணும்னா உபாசனம் பண்ணு அப்படின்னு வேதம் சொல்லுவேன், பசி தீரணும்னா நன்னா ஆகாரம் சாப்பிட்டுக்கோ, இது வேதம் சொல்லாது. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், லௌகிகமான விஷயங்களை வேதம் சொல்லாது. அதனால் ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு வேதம் சொல்கிறதுன்னா அப்போ வேற எந்த பிரமாணத்துலையும் தெரியாத விஷயத்தை தான் வேதம் சொல்கிறது, அனுமானத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா அது வேதம் சொல்லாது. அதனால் வேதம் சொல்கிறதுக்கு சாதகமாக ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது தப்பு. ஏன்னா அந்த பிரமாணம் இருந்துருக்கு, அப்புறம் வேதம் சொல்கிறது வீணாயிடும். இப்போ தேசியன் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வரனை நீ வேறு பிரமாணத்தினால் சாதிக்கவும் முடியாது,
ஈஸ்வரன் வேத பிரமாணத்தினால பாதிக்கவும் முடியாது, அதனால சாதகமும் கிடையாது பாதகமும் கிடையாது. வேதம் ஜாலியா நிரங்குஷமா வேதம் போகும், ஏன்னா வேதத்தை யாரும் தடை பண்ண முடியாது. சாதிக்கலைன்னா வேதம் புது விஷயத்த சொல்றது, பாதிக்கலைன்னா அந்த விஷயத்த சொல்றது. அதனால ரெண்டு விதத்தினாலையும் வேத கம்யம் ஈஸ்வரன் வேதத்தினாலே ஏற்படக்கூடியவன் அப்படிங்கறதான் ஸ்தாபிக்கிறார் அப்படின்னாச்சு. இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இதுக்காக அந்த அதிகாரம் இந்த அதிகாரம் எல்லா அதிகாரம் பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து அப்புறம் புரியும். தேசியனே கஷ்டப்பட்டு சாதிக்கிறார், நமக்கு புரிய வைக்கிறார் அவர். ரெண்டு மூணு இடத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அதாவது ஈஸ்வரனுக்கு வேற பிரமாணத்தினால சித்திச்சு எடுத்தனா, வேற பிரமாணத்துல ஈஸ்வரன் இருக்கான்னு ஏற்பட்டால வேதம் எதுக்குன்னு கேள்வி வரும். அதனால ஈஸ்வரன் இருக்காங்கிறத அனுமானம் சொல்லல, சொல்றான்னு சொன்னா தப்பு. அது மாதிரி பாதிச்சு எடுத்து அப்படின்னாலும் வேதத்துக்கு கஷ்டம், ஈஸ்வரன் இல்லைன்னு அவன் சொன்னா அதுவும் தப்பு. அதனால சாதிக்கவும் சாதிக்காது பாதிக்கவும் பாதிக்காது எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லி வேதம் மட்டும்தான், ஈஸ்வரன் இருக்கானோ இல்லைன்னா எது சொல்றதுக்கும் வேதம் மட்டும்தான். நிமித்த உபாதானத்வத்வைகாதார வேதிதா. அடுத்த திருநாமம், நாம சொல்ற ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் நிமித்த காரணம் உபாதான காரணம் அப்படின்னு ரெண்டு காரணமா இருக்கான். பொதுவா எல்லாருமே பகவான் தான் லோகத்தை சிருஷ்டி பண்ணாங்கன்னு நிறைய பேர் சொல்றா, நாய மதத்துல சொல்றா. அவ நிமித்த காரணமா தான் பகவான சொல்றா. நிமித்த காரணம்னா செய்தவர்னு அர்த்தம், சிருஷ்டிக்கிறவர் அவரை தான். ஆனா உபாதான காரணம்னு ஒண்ணு இருக்கு, அது வஸ்துவா இருக்கணும். உதாரணமா இப்ப மண்ணிலேருந்து ஒருத்தன் குடம் பண்றான் வச்சுப்போம், பானை பண்றான் வச்சுப்போம். அப்ப இந்த பானையை சிருஷ்டிச்சவன் யார் அப்படின்னா குயவன். குஷவன் தான் பானை பண்ணிருக்கார், குலாலன்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. பானையை எதுலேருந்து சிருஷ்டிச்சான்னா மண்ணிலேருந்து சிருஷ்டிச்சானோ அந்த மண்ணு தான் உபாதான காரணம், குயவன் தான் நிமித்த காரணம், செய்கிறவர் நிமித்த காரணம். வீடு கட்டினா வச்சுக்கோங்க, வீடு கட்டுறதுக்கு உபாதான காரணம் என்ன அப்படின்னா செங்கல் சிமெண்ட் எல்லாம் உபாதான காரணம். கட்டி தரானே ஒருத்தான் அவன் தான் நிமித்த காரணம். எந்த வஸ்து எடுத்தாலும் உபாதான காரணம்னு ஒன்று இருக்கும், நிமித்த காரணம்னு ஒன்று இருக்கும். நிமித்த காரணங்கிறது ஆள், செய்யற ஆள் நிமித்த காரணம். உபாதான காரணம் அப்படின்னா செய்யறதுக்கு உபயோகப்பட்ட வஸ்து, அந்த வஸ்துவை தான் மாத்திருக்காங்க. இப்படி துணி நெய்யிறார் அப்படின்னா நிமித்த காரணம் யாருன்னா நெய்யிறவர். உபாதான காரணம் எது அப்படின்னா நூல், நூல் வச்சுதானே துணி நெய்யிறார், நூல்லேருந்து தானே துணி வருது. நூலுக்கு உபாதான காரணம் எதுன்னா பஞ்சு, பஞ்சிலேருந்து தானே நூல் வருது. பஞ்சிலேருந்து நூல் வந்தால் நூல் வர வச்சவர், பஞ்சிலேருந்து நூல் நூக்கிறவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையோ அவர் தான் நிமித்த காரணம். அதனால செய்கிறவர்னு ஒருத்தர் இருக்கார், செய்யப்படக்கூடிய வஸ்துன்னு ஒன்று இருக்கு, ஒரு பொருள்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டு காரணம் இருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ சர்வலோகத்தையும் பரமாத்மா சிவன் நாராயணன் சிருஷ்டிச்சார் அப்படின்னா அவர் நிமித்த காரணம், சிருஷ்டிச்சவர். உபாதான காரணம் எது அப்படின்னு கேட்டா அதுக்குதான் உபநிடத்தை அழகா சொல்றது, அவரே தான் உபாதான காரணம் அப்படிங்கிறது. அவரே உபாதான காரணம், அவரே நிமித்த காரணம், ரெண்டுமே பகவான் தான் அப்படின்னு உபநிடத்துல எல்லாம் இருக்கு. இதை நையாயிக்காள் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டும் வேற வேற தான் இருக்கணும், ஒரே வஸ்துவே உபாதானம் அதே வஸ்துவே நிமித்தம்னு சொல்ல முடியாது. உலகத்துல அப்படி இல்லையே, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரே வஸ்துவை உபாதானம் ஒரே வஸ்துவை நிமித்தங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இல்லையே, பண்றவர் வேற பண்ணப்படக்கூடிய வஸ்து வேற அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பகவான் வந்து நிமித்த காரணம் சொன்னா வாஸ்தவம் தான், அவர் தான் செய்கிறவர். ஆனா அவர் தானே உபாதானமா இருக்க, தானே தானே தன்னையே செஞ்சின்றார் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு நையாயிக்க மதம் அதை கண்டிச்சிருக்கார். கண்டிச்சு நம்ம மதத்தை ஸ்தாபிச்சிருக்கார். நிமித்த காரணமும் பகவான் தான், உபாதான காரணமும் பகவான் தான். நிமித்த உபாதானத்துவ துவய ஏகாதார வேதிதா, ஒரே ஆதாரம் தான், ஒரே வஸ்து தான் நிமித்தமாகவும் இருக்கு உபாதானமாகவும் இருக்கு, அது பிரம்மம், அது பரமாத்மா. அப்படி கூட வருமா அப்படின்னா வரலாம், தப்பில்ல, உனக்கு என்ன கஷ்டம்? இல்லை நான் பார்த்தேன் குலாலன் வந்து குயவன் வந்து பானை செய்கிறான் பார்த்தேன், குயவன் பானை செய்யும்போது மண்ணை வச்சு தான் பானை செய்கிறானே தவிர அவனே உபாதான காரணம் ஆகலை, அவன் வேற வஸ்து வச்சு தானே செய்கிறான் அப்படின்னா குயவனுக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. குயவன் வந்து மண்ணிலேருந்து பானை செய்கிறான் இல்லையோ, அவன் மண்ணா இருக்கானா இல்லை பானையா இருக்கானா ரெண்டும் அவன் கிடையாது, அவன் மண்ணா இருக்க முடியாது. மண்ணுக்குள்ளே அந்தறியாமே அவன் இல்லை, இல்லை பானைக்குள்ளேயே அந்தறியாமே அவன் இல்லை, அவன் ஏதோ இதை வச்சு அதை செய்கிறான் அவ்வளோதான்.
ஆனா பிரம்மம் அப்படி கிடையாது. எல்லா வஸ்துக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்கு, உள்ளுக்குள்ள உட்காந்து இருக்கு எல்லாத்துக்கும். இப்ப சப்போஸ் கோயவன் வந்து பானை பண்ணி பானைக்குள்ளேயே அவன் உட்காந்துருக்கான்னு வச்சுவோம். உட்காந்துருக்கானே என்ன, பானைக்கு உள்ளுக்குள்ள அந்தரியாமியா இருக்கான்னு வச்சுவோம். அப்ப வேணா இந்த மாதிரி சொல்ல முடியுமாக்கும். ஆனா அவனுக்கு அந்த சக்தி கிடையாது. லோகத்துல யார் யார் சிருஷ்டி பண்றாலோ அவளுக்கெல்லாம் உபாதானமாக ஆகக்கூடிய சக்தி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவள் அந்தரியாமி கிடையாது. ஆனா பிரம்மம் அப்படி கிடையாது. பிரம்மம் ஒரு வஸ்துவிலேருந்து இன்னொரு வஸ்து உண்டாக்குறதுன்னு வச்சுப்போம். இப்ப பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறார், லோகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறார். எதுலேருந்து சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா பிரகிருத்திலேருந்து சிருஷ்டிக்கிறார். அந்த பிரகிருத்தியா அவரே இருக்கார். அவர் பிரகிருதிக்குள்ள அந்தரியாமியா இருக்கார். மாதிரி லோகத்தை சிருஷ்டிக்கிறார்னா அந்த லோகமாவும் பகவான் தான் இருக்கார். நான் லோகத்துக்குள்ள அந்தரியாமியா இருக்கார். அப்ப தானே உள்ளுக்குள்ள இருக்கார். கொள்ளாதன் மாதிரி வெளியில இருந்துன்னு பண்றவர் கிடையாது, உள்ள உட்காந்து பண்றவர். வேற உள்ள உட்காந்து பண்றபடினால இவர் தன்னையே வச்சுதானே சிருஷ்டிச்சிருக்கார். பிரகிருதிக்குள்ள இவரே தானே உட்காந்துருக்கார். அப்போ பிரகிருத்திலேருந்து சிருஷ்டிச்சார் அப்படின்னா தன்னிலேந்து சிருஷ்டிச்சான்னு அர்த்தம். ஏன்னா பிரகிருதிங்கிறது தனிப்பட்ட வஸ்து கிடையாது, இவரோட சேர்ந்துதான் இருக்கு. அது எந்த வஸ்துவை எடுத்தாலும் அந்த வஸ்துக்குள்ள அவர் இருக்கார் அப்படின்னு நான் சொல்லும். அதனால பகவானுக்கு இந்த ஒரு சக்தி இருக்கிற அப்படின்னால அந்தரியாமியா உள்ள இருக்கிறவரான அப்படின்னால அப்ப அவரே உபாதான காரணம், அவரே நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லலாம். லோகத்துல அப்படி இல்லையன்னா அவளுக்கு அந்த சக்தி இல்லை, உபாதான காரணமா இருக்கக்கூடிய சக்தி கிடையாது. குயவனுக்கு உபாதான காரணமா இருக்கிற சக்தி கிடையாது. ஏன்னா உபாதான காரணம் தான் மண்ணே இதுவா மாறுற மாதிரி இவனே மாறணும். மண்ணுக்கு வந்து நிமித்த காரணமா இருக்கிற சக்தி கிடையாது. ஏன்னா மண்ணு அச்சேத்தனம், அச்சேத்தனம் வந்து செய்கிறவராக ஆகாது. செய்கிறவருங்கிற சேத்தனா இருப்பார், செய்யப்படுற வஸ்துங்கிறது அச்சேதனமா இருக்கும். ஆனா இங்க பரபிரம்மம் இருக்கும் இல்லையோ, பரபிரம்மே தன் சரீரத்திலேருந்து தானே சிருஷ்டிக்கிறது. எல்லா லோகத்தையும் தன் சரீரமா வச்சுட்டு இருக்கு. பிரகிருத்தினா அவனுடைய சரீரம், எல்லாமே அவனுடைய சரீரமா வச்சுட்டு இருக்கு. அப்படின்னால அவனே உபாதானமாவான், அவனே நிமித்தமாவான், ரெண்டாவும் அவனே ஆவான். அதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சார். அது மாத்திரம் இல்ல, நியாயமதத்திலையும் உபாதானம் நிமித்தம் ரெண்டும் ஒரே காரணம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருக்க. அவ மதத்திலேருந்தே ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, சுகதுக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, சுகதுக்கங்கள்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஆத்மா தான் காரணம். ஆத்மால தான் சுகதுக்கங்கள்லாம் வருது. அப்ப அதுதான் உபாதான காரணம், அதுதான் நிமித்த காரணம். ரெண்டுமே ரெண்டுமே ஆத்மா தான். நிமித்த காரணம் எப்படின்னு கேட்டானா, ஆத்மா தான் சுகம் துக்கங்கள்லாம் அச்சேதனம், ஆத்மா தானே ஜீவாத்மா தானே சேத்தனமா இருக்கு, இதெல்லாம் நிமித்த காரணம். உபாதான காரணம் எப்படின்னா சுகதுக்கம் ஜீவாத்மாவுக்கு தானே வருது, அப்போ அவர் தான் உபாதான காரணம். ஆனால் நியாய மதப்படியே பார்த்தா கூட உங்க மதப்படியே நான் ஒன்று சொல்றேன், சுகதுக்கங்களுக்கு ஆத்மா எப்படி காரணமோ அந்த மாதிரி பரபிரம்மம் காரணம் வச்சுக்கோங்கோ அப்படின்னு அவன் மதத்துலேருந்தே ஒரு உதாரணத்தையும் சொல்லிட்டார். இன்னும் ரெண்டு மூணு உதாரணம் சொல்லியிருக்கார். அதனால உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டுமாக ஈஸ்வரன் ஆவான் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காரு. உபாதான காரணம் நிமித்த காரணம் சம்ஸ்கிருத பதங்கள், அதை வச்சுட்டு பிரமிக்க வேண்டாம். நிமித்த காரணம் அப்படின்னா செய்கிறவர்னு அர்த்தம், உபாதான காரணம் அப்படின்னா செய்யப்படக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். அது அச்சேத்தனம், அது மற்றவர் சேத்தனமா இருக்கு. ரெண்டுமே ஈஸ்வரனாவா. வேதத்துல இந்த விஷயம் ஸ்பஷ்டமாவே இருக்கு, ததாத்மான ஸ்வயம் குருதான் இருக்கு. அந்த ஈஸ்வரனானவன் தன்னையே லோகமா மாத்தின்தான் இருக்கு, தானே தன்னையே லோகமாக மாத்தின்தான் அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால பிரம்மந்தான் உபாதான காரணம், பிரம்மந்தான் நிமித்த காரணம். இதை பற்றி விஸ்தாரமா பின்னாடியே திருநாமங்கள் வரப்போகுது. அடுத்த திருநாமம், சூக்ம ஜீவாச்சித் விசிஷ்ட ஈச உபாதானத்த சாதகா. இந்த திருநாமத்துலாம் ஸ்பஷ்டமா வருது. நம்ம மதத்துப்படி பகவான் எப்படி காரணம்ங்கிறத பார்க்கணும். பிரளய தசையில அச்சேதனம் சேத்தனம் பிரம்மம்னு மூணுமே உண்டு. பிரம்மம் மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது. பிரகிருதிங்கிற அச்சேதன வஸ்து ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. அப்போ மாதிரி ஆத்மா அப்படிங்கிற சேத்தன வஸ்துவும் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு, கண்ணுக்கு தெரியாதபடிதான் இருக்கு ரெண்டுமே. பரபிரம்மமானது இந்த ரெண்டுக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்கு. அப்போ பிரளய காலத்துல யார் இருந்தா அப்படின்னு கேட்டான்னா, மூணு இருந்தது அப்படின்னு சொல்ற, அச்சேதனமான பிரகிருதி, சேத்தனமான ஜீவன், அப்புறம் பரபிரம்மம் அப்படின்னு மூணு இருந்ததுன்னு சொல்றத காட்டிலும் ஒன்னா இருந்ததுன்னு சொல்லணும். அதாவது எப்படின்னு கேட்டா, சேத்தன அச்சேத்தன விசிஷ்ட ஈஸ்வரன்.
சேதனத்தோடையும் அச்சேதனத்தோடையும் சேர்ந்த ஈஸ்வரன் இருந்தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த அளவு சேர்ந்துருக்கா, சேர்ந்துருந்தான கை கோத்தின் பக்கத்துல இருக்கா அப்படி மாத்திரம் அர்த்தம் இல்லை. அதுக்குள்ள அந்தரியாமையான உட்காந்துருக்கார் இவர், அந்தரியாமையா உட்காந்து அப்படின்னால மொத்தத்தையும் சேர்த்து ஒன்னா கனெக்ட் பண்றோம். இப்போ அப்போ சூக்ஷமான சேத்தனா சேத்தனங்களோடு கூடிய ஈஸ்வரன் இருக்கான், அவன் காரணம். அப்போ பிரகிருதி இருக்குன்னு வச்சுப்போம், பிரகிருதிக்குள்ள அந்தரியாமையா இருக்கான் பகவான். அந்த பகவான் வந்து இந்த பிரகிருதியை மாத்திரம் வச்சுக்கோம், பிரகிருதியை லோகமா மாத்திரம் வச்சுக்கோம், மாத்தி அந்தரியாமையா வர இவனும் அந்தரியாமையா லோகத்துக்குள்ள வந்துடுறான் அப்படின்னு இருக்கு. அப்போ அப்படி வச்சுனோன்னு என்னாச்சு கேட்டானா, அப்போ பிரகிருத்தியை மாற்றும்போது தன்னையே தானே மாத்திட்டு தான் அர்த்தம், ஏன்னா உள்ளுக்குள்ள இவன் தானே உட்காந்துருக்கான். அப்போ பகவான் தன்னை தானே மாத்திட்டு விட்டான். எப்படி மாத்தினானா, முன்னாடி சூக்ஷமான பிரகிருதிக்குள்ள அந்தரியாமையா இருந்தவன் இப்போ அந்த சூக்ஷமான பிரகிருதியை மாற்றி லோகமாக மாற்றி அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், அதனால தன்னை தானே அவன் மாத்திட்டு விட்டான் அப்படின்னு தான் வேதம் சொல்றது. அதனால சூக்ம ஜீவ அச்சித் விசிஷ்ட ஈச உபாதானத்துவ சாதகா, சூக்ஷமான ஜீவன் சூக்ஷமான அச்சேதனம் இதோட சேர்ந்த ஈஸ்வரன் தான் காரணம் அப்படிங்கறத ஸ்தாபிச்சவர். ஆனா இதுல ஒரு கேள்வி இருக்கு, பிரம்மம் ஒண்ணு மட்டும் காரணம் அப்படின்னு சொல்றோமே, பிரம்மம் ஒண்ணு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்றோமே, வேதத்துல அப்படிதானே சொல்லியிருக்கு, ஏகமேவ அத்விதீயம், ஒண்ணு மட்டும் இருந்தது ரெண்டாவது இல்லைன்னு வேற சொல்றது. அப்படி இருக்கச்ச சூக்ஷமான அச்சேத்தனம் இருந்தது, சூக்ஷமான சேத்தனம் இருந்தது, அதுக்குள்ள ஈஸ்வரன் இருந்தான்னு எப்படி மூணு இருந்ததா சொல்றோங்கோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு சமாதானம் கொஞ்சம் சொல்ற, பிரம்மம் ஒண்ணு மட்டும்தான் இருந்ததுங்கிறது வாஸ்தவம், ஏன்னா பாக்கி ரெண்டும் அந்த பிரம்மத்துக்கு சரீரமா இருந்தது. இப்பவுமே இந்த சரீரத்தை ஆத்மாவையும் தனித்தனியா கனெக்ட் பண்ண மாட்டான், ஒருத்தர் தான் சொல்லுவா. உதாரணம், ஒரு பிராமணர் இருக்கார் அப்படின்னு சொல்றோம் வச்சுப்போம், ஒரு பிராமணர் இருக்காருன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பிராமண சரீரத்துல ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிராமணங்கிற வித்தியாசம் சரீரத்துக்கு தானே உண்டு, ஆத்மாவுக்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது. பிராமணனோ க்ஷத்ரியனோ ஆண்னோ பெண்ணுனோ இந்த வித்தியாசங்கள்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது, சரீரத்துக்கு தான் உண்டு. இப்போ ஒரு பிராமணர் இருக்கார் அப்படின்னா ஒரு பிராமண சரீரத்துல ஒரு ஆத்மா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு பிராமண சரீரம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டு இருக்குன்னு ஆயிடுச்சு இல்லையோ. அப்போ ஒண்ணுன்னு எப்படி சொல்லலாம், இதான் ரெண்டு இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம், அப்படி இல்ல ரெண்டு இருக்கு வாஸ்தவம், ஆனா இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா இருக்கு. அதாவது இது ரெண்டும் பிரிச்சு பார்க்க முடியாது, எப்பவுமே சேர்த்தே இருக்கிற அப்படின்னா ரெண்டையும் சேர்த்தே கனெக்ட் பண்றோம், சரீரத்தோடு கூட சேர்ந்து இருக்கிறவர் பார்த்துதான் ஒருத்தர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் லோகம் மொத்தமுமே பகவானுக்கு சரீரம், அதனால சரீரத்தோடு சேர்ந்து இருக்கிற பகவான் ஒருத்தர் அப்படிங்கிறதா சொல்லணும் இங்கேயும். அதனால சரீரமா இது இருக்கிற அப்படின்னால ஏக்கம் அப்படின்னு சொன்னதும் முரண்படாது அப்படின்னு விட்ட. ஆக சூக்ஷ்மமான சேத்தன அச்சேத்தனங்கள் முன்னாடி இருந்தது, இப்ப சிருஷ்டி அனுப்புறம் இந்த சேத்தன அச்சேத்தனங்கள்லாம் சூக்ஷமா இருந்தது மாதிரி ஸ்தூலமா இருக்கு, இப்போ நல்லா பிரகாசமா தெரியும்படி இருக்கு. ரெண்டு நிலையிலுமே சூக்ஷ்மா இருக்கச்சும் சரி ஸ்தூலமா இருக்கச்சும் சரி பெருமாளுக்கு சரீரமா தான் இது ரெண்டுமே இருந்தது. அதனால சூக்ஷ்ம சேத்தன அச்சேதனத்தோடு கூடின பகவான் காரணம், ஸ்தூலமான சேத அச்சேதனத்தோடு கூடின பகவான் காரியம், அதிலிருந்து இவர் உண்டானார் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தாந்த சாரம். ஆக இந்த மாதிரி இந்த திருநாமங்கள்ல ஈஸ்வரனை பத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய சித்தாந்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு மதாந்தரம், பிற மதங்கள்ல என்ன சொல்றாலும் அதனுடைய நிராசங்கள்லாம் வரப்போம். 297 அடுத்தது ஆரம்பம், இப்ப இதுல நிறுத்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.